அமேசான் ஃபயர் ஸ்டிக்கில் எப்படி லோக்கல் சேனல்லாம் பார்க்கலான்னு வாங்க பார்க்கலாம். அந்த ப்ளே ஸ்டோர் மாதிரி அவங்களுதுன்னு ஒரு ஆப் ஸ்டோர் இருக்குது. வச்சுனுங்கிற ஆப் ஸ்டோரில் வந்து கம்மியாக தான் லோக்கல் சேனல்லாம் கொடுத்துருக்காங்க, தமிழ் லோக்கல் சேனல்லாம். இந்த சேனலாக தண்டி ஒன்றுன்னு ஒரு நியூ சேனல் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்பில் வந்து நீங்கள் போயிட்டீங்கன்னா தண்டி ஒன்றில் இருக்கிற ப்ரோக்ராம் ஃபுல்லாக நீங்கள் மொத்தமாக ஒரே ஆப்லேயே கொடுக்காமல் தனித்தனி ஆப் கொடுத்துட்டு அவங்கவுங்க ஆப்பில் கொடுத்துட்டு லைவ் சேனல்லாம் அதில் கிளிக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சேனல் வந்து தமிழன்னு ஒரு சேனல் இருக்குது, அதுவும் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா லைவ் சேனல் பார்க்கலாம். சொல்கிற எல்லா ஆப்பும் வந்து ஆப் ஸ்டோர்லேயே இருக்குது, அமேசான் ஆப் ஸ்டோர்லேயே. அதை வந்து நம்ம கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பார்த்துக்கலாம். ரோஜா சேனல் வந்து HD நல்லாயிருக்கும், இதுவும் பாருங்கள். அப்படி என்னால் எல்லா சேனலும் வந்து ப்ளே பண்ணி காட்ட முடியாது, ஏன்னா காப்பிரைட் பிரச்சனை வரும். எதுனா ஒரு சேனல் கிளிக் பண்ணி காட்டுறேன், அப்படியே பாருங்கள். ஓனால் அமேசான் ஆப் ஸ்டோரில் வந்து கம்மியாக தான் லோக்கல் சேனல்லாம் வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணால் நல்லாயிருக்கும், நிறைய லோக்கல் சேனல்லாம் வந்துச்சுனா. இப்போ சன்னெஸ்ட்னா ஒரு ஆப் இருக்குல்ல, அந்த மாதிரி ஜி தமிழ்னா ஒரு ஆப் இருக்குல்ல, அந்த மாதிரி இவங்க தனித்தனியாக ஆப் வச்சுருக்காங்களா, அது ஒண்டி அந்த சேனல் தனித்தனியாக ஆப் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம ப்ளே பண்ணி அப்படியே பார்க்க வேண்டியது தான். நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து அமேசான் ஆப் ஸ்டோர்லேயே பார்த்தது ஆப்லாம். இந்த ஆப்லாம் எடுத்தது வராத சேனல்லாம் எப்படி பார்க்குறதுனா, ரிமோட்டில் ஓம் பட்டன் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓப்பன் ஆகிட்டோடனே நாலாவது ஆப்ஷனாக வந்து மிரர் காஸ்டிங்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். எப்படி டிவி பார்க்க போகிறோன்னா, மிரர் காஸ்டிங்கில் நம்ம டிவி பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி பார்க்க போகிறதில்ல, அப்படியே வந்து மிரர் காஸ்டிங் ஒன்றுலேருந்து அப்படியே ப்ளே பண்ணிவிட்டு மிரர் காஸ்ட் மூலமாக பார்க்க போகிறோம். அது உங்கள் ஃபோனில் என்ன ஆப்ஷனாக இருக்குன்னா, காஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ண உடனே வந்து அமேசான் ஃபயர் ஸ்டிக்னா ஃபஸ்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், எந்த ஜென்ரேஷன் வச்சுருந்தாலும் அதில் காட்டும். அதை வந்து நீங்கள் காஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோரில் வந்து பிஎம் கிளவுடுன்னு ஒரு ஆப் இருக்கும், அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ வந்து நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிட்டு லைவ் சேனல் போயிடும். முன்னே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து காஸ்ட் பண்ணிடணும், மிரர் காஸ்ட் பண்ணிடணும். மிரர் காஸ்ட் பண்ணிட்டோடனே உங்களுக்கு பிடிச்ச சேனல் வந்து ப்ளே பண்ணி அப்படியே டிவியில் பார்த்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் லோக்கல் சேனல் பார்த்துக்கலாம், நீங்கள் வந்து சேட்டலைட் சேனலும் பார்த்துக்கலாம். இதில் வந்து செய்தி சேனல்லாம் எல்லா சேனலும் பார்த்துக்கலாம், ஆனால் வந்து என்டர்டெயின்மெண்ட் சேனலில் வந்து சன் டிவி வராது, விஜய் டிவி வராது, ஜி தமிழ் வராது. ஆப்பில் வந்து லோக்கல் சேனல் கம்மியாக தான் வரும். இன்னொரு ஆப் ஒன்று இருக்குது, அதை வந்து பின்னாடி பார்ப்போம். வந்து ஏன் இந்த ஆப் ஃபஸ்ட்டு காட்டுறேன்னா, இந்த ஆப்பில் தான் கொஞ்சம் விளம்பரம் கம்மியாக வரும். இன்னொரு ஆப் ஒன்று இருக்குது, அதில் பயங்கரமான விளம்பரம் தான் வருது. முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆப்பே யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த ஆப் வந்து கம்மியாக தான் சேனல் வருதுன்னா அந்த ஆப் யூஸ் பண்ணலாம். அந்த ஆப்பில் வந்து ஆடு வந்து நிறைய வருது, ஆனால் எல்லா லோக்கல் சேனலும் வருது. ஒரு ஒரு கேட்டகரியை ஒரு சேனல் கிளிக் பண்ணி காட்டுறேன், அப்படியே பாருங்கள். அமேசான் வந்து நம்ம ஏற்கனவே வந்து பிளானை பற்றிலாம் ரிவ்யூ போட்டிருக்கோம், என்னென்ன பிளான் இருக்குது அமேசானில். அமேசான் பிளானை பற்றிலாம் ரிவ்யூ போட்டிருக்கோம், அதை பார்க்கணுன்னா ரைட் ஹேண்ட் சைடில் கார்னரில் ஐக்கான் வரும். நீங்கள் அந்த பிளான் வாங்கினீங்கன்னா என்ன பெனிஃபிட்னா, அமேசான் ப்ரைம்னு ஒரு ஆப் இருக்குல்ல, அதில் வந்து புது மூவிலாம் போடுவாங்க, அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். என்னென்ன ரீசார்ஜ் பிளான் இருக்குன்னு அதை பாருங்கள். வாங்க இன்னொரு ஆப் ஒன்று சொன்னல, அந்த ஆப் பார்ப்போம். தமிழ் டிவின்னு ஒரு ஆப்பு, இந்த ஆப் லிங்க்லாம் வந்து நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்புக்கும் எதுவும் மொபைல் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணவுடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆகும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு கார்னரில் மூணு கோடு மாதிரி காட்டுறாங்களோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டோடனே லோக்கல் HDன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா லோக்கல் HD சேனல்லாம் பார்க்கலாம். நீங்கள் ஆப் வந்து நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அடுத்தது அது பக்கத்துலேயே ஜூம் பண்ணிக்கலாம், அடுத்தது வந்து மினிமைஸ் பண்ணிக்கலாம், எல்லா ஆப்ஷனும் இருக்குது அதில். உங்களுக்கு பிடிச்ச லோக்கல் சேனலை வந்து ப்ளே பண்ணிவிட்டு அப்படியே ஃபோனை அப்படியே வச்சுட்டு நீங்கள் அப்டேட் பெரிய ஸ்க்ரீனில் டிவியில் பார்த்துக்கலாம். இந்த ஆப்பை வச்சு கேட்டகரியாக கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு என்ன கேட்டகரியில் லோக்கல் சேனல் வேணுமோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இது வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் என்ன சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஆப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆட் போடுவாங்க, அது ஒண்டி தான் ப்ராப்ளம் இந்த ஆப்பில். மிச்சப்படி நல்லாயிருக்கும் இந்த ஆப்பு, எல்லா லோக்கல் சேனலும் வரும். அப்படியே ஒரு ஒரு சேனலாக பாருங்கள், நான் ஒரு சேனலாக ப்ளே பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் என்ன சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.